தமிழ் வெப்துனியா வாசர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள். சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள், யோக பலன்கள், அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பொதுவாக ரிஷபராசின்னு எடுத்துட்டோம்னா சொன்ன சொல்லை காப்பாற்றுவங்களாக இருப்பாங்க. ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை உயிருக்கு சமமாக மதிக்கிறவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையானாலும் கொடுத்த வாக்கை மீற மாட்டாங்க. இவங்களுக்கு இந்த ரிஷபராசியில் எடுத்துட்டோம்னா கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிஷம் 1, 2, இத்தனை நட்சத்திரங்கள், இந்த 9 பாதங்கள் இந்த ரிஷபராசியில் அடங்கியிருக்கு. முதல்ல ரிஷபராசிக்கு நேர் 7 இடத்துல குருவினுடைய நிலைமை வக்ர நிலைமையில் இருக்குது. அவர் 7 தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். ஸோ அவருடைய பார்வை அருட்பார்வையாக ரிஷபராசிக்கு கிடைக்க போகிறது. ரிஷபராசியினுடைய ராசிநாதன் சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எப்படின்னா நிலராசிக்கும் நீர் ராசிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலராசிகள் எது எதுன்னு பார்த்தோம்னா ரிஷபம், கன்னியா, மகரம், இந்த 3 ராசிகளும் நிலராசிகள். நீர் ராசிகள் எதுன்னு பார்த்தோம்னா கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 நீர் ராசிகள். ஸோ இந்த ரிஷபக்கன்யா மகரத்துக்கும் இந்த கடக விருச்சிக மீனத்திற்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை எப்பொழுதுமே இருந்துட்டுருக்கும். அது இணக்கமான சூழ்நிலை எப்படி வருதுன்னா ரிஷபத்துக்கு நேர் ஏத்தாப்புல ஒரு நீர் வீடு, கன்னிக்கு நேர் ஏத்தாப்புல ஒரு நீர் வீடு, மகரத்துக்கு நேர் ஏத்தாப்புல ஒரு நீர் வீடு. ஸோ இவங்களுடைய அந்த நில ராசிகளில் பிறந்தவர்களுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நீர் ராசிகள் பிறந்தவங்கள்ட்ட இருக்கும். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கிரன் மிக பரிபூரணமான முறையில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அது மாதிரி தனவாக்கு குடும்பாதிபதி புத பகவானும் ஆட்சியாக இருக்கிறார். அவர் 3 மாறி கடகத்துக்கு வந்துடுறார். இந்த மாதத்தில் மெயினாக, அதாவது நிறைய காலகட்டம் தனவாக்கு குடும்பாதிபதி உங்களுடைய ராசிநாதனுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் இணைந்து சஞ்சாரம் நடந்துட்டுருக்கு. ஸோ குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன காரணம்னா தனித்த ராகு. இந்த தனித்த ராகு அப்படிங்கும் போது சொற்கள் ஒரு 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 விதமான ஒரு கான்வர்சேஷன் இல்லை வந்து ஒரு விவாதம் அது மாதிரி வந்ததுன்னா வார்த்தைகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து விழும். அது சீக்கிரமாக வந்து விழுறதோடு மட்டும் இல்லாமல் மற்றவர்களை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். அது மாதிரி வாழ்க்கை துணையுடன் கலந்துரையாடும் போதுலாம் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்வளவு கோபம் வந்தாலும் தயவு செய்து அடக்கி வச்சுக்கிறதர வழி இல்லை, என்ன விட்டு கொடுக்கணும். என்ன காரணம்னா ரிஷபராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு. அஷ்டமத்து சனி நடக்கும்போது ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு. சனியினுடைய பார்வை வாக்குஸ்தானத்தில் விழும். அதே நேரத்தில் வாக்குஸ்தானத்தில் ராகுவும் இருக்கார். ஸோ இது எல்லாத்தையும் உங்களை வந்து கட்டி போடுறதுன்னா தப்பாக சொல்லலை. உங்களை அன்பால் கட்டி போடுறது எது அப்படின்னா குருவினுடைய பார்வை தான். இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு விதமான அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் ரொம்ப நிதானமாக நீங்கள் முடிவு எடுக்கக்கூடிய தன்மை வெளிப்பட்டுரும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளிப்பட்டுரும். ஸோ அந்த முன்கோபம், பிடிவாத குணத்தை கொஞ்சம் நீங்கள் தளர்த்திக்கணும், விட்டு கொடுத்து போகணும். மற்றபடி பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிலும் இந்த மாதம் 17 தேதிக்கு பிறகான காலகட்டத்தில், 17 தேதி பின்னிரவு 1:18 உங்களுடைய ராசிநாதன் சுகஸ்தானத்துக்கு வரார். அப்போ அதன் பிறகான காலகட்டம் பார்த்தோம்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம், நேரடி தொழில் ஸ்தானத்துக்கு பார்க்குறார். கிட்டத்தட்ட 27 நாட்கள், அப்ராக்சிமேட்டாக 1 மந்த்னு வச்சுக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தொழில் உத்தியோகத்தில், நீங்கள் எது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான நல்ல மாற்றம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். வீடு சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். புதிய வீடு வாங்கிறது, புதிய வாகனம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, இடத்துல மனபூஜை போட்டு புதிய வீடு கட்ட துவங்குவது,
ஹவுசிங் லோன் இவனால் கிடைக்காமல் இருந்திருக்கும், நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, அது எல்லாம் ஒரு சால்வாகிறது, இது மாதிரியான பதவிதமான நன்மைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கும். தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அந்த அஷ்டமத்து சனி நடந்துருந்ததுனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தது, அது கூட இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் உங்களுக்கு சரியாயிடும். ரிஷபராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் வந்து கொட்டும். உங்களுக்கு எது தகுந்த மாதிரி இருக்கோ அதை மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அரசியல் துறையினரை பொறுத்தவரை முதல் பாதி கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பிற்பாதி மிக 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 நன்மையாக இருக்கும். பொதுவாக அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 3 மாதங்கள் உன்னதமான மாதங்கள் அரசியல் துறையினரில், ரிஷபராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு. ஒன்று வந்து ஆவணி, இன்னொன்று கார்த்திகை, இன்னொன்று மாசி. இந்த 3 மாதத்திலும் எந்த விதமான முடிவுகள், அரசியல் சார்ந்து எந்த முடிவுகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும். இது ஒரு ஜோதிட விதி. ஸோ அதில் இன்னொன்று கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும், நாட் ஓன்லி அரசியல் துறையினர், அரசு சார்ந்த விஷயங்கள் முடிவெடுக்கிறதா இருந்தாலும் இந்த 3 மாதங்களில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஆவணி, கார்த்திகை, மாசி. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிவீர்கள், ஒரு மிகப்பெரிய உன்னதமான நிலையை நீங்கள் அடைய முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிதாக உத்தியோகம் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் அமைந்திருக்கிறது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். அபிராமி அந்தாதி சொல்வது, அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று வருவது, இது எல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.